அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்எம்எஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுழியன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை 2 வாட்டி தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு ஆற வச்சுருங்க. இது வந்து குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அதை சேர்த்து நல்லா தூள் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ எப்படி பூர்ணம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வந்து கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக திக்காக வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இல்லைனா கம்பி பதம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் தூள் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு தயார் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியெலாம் எதுவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணுவாங்க. மைதா மாவு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவாங்க. அப்போ சுழியன் பார்க்குறதுக்கு எல்லோ கலர் அழகாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை கோதுமை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க. உள்ளே இருக்கிற பூர்ணம் ஏற்கனவே வெந்தது தான். ஸோ வெளியில் இருக்கிற மாவு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு எடுத்து போடும்போது ரவுண்டாக அழகாக வராது. ஸோ கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க மாவை. 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. எங்கள் ஊரில் தீபாவளிக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சுழியன் தயாராகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக, டேஸ்டாக, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு பணியான மாதிரி இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.